அனைவருக்கும் ஜீரோ மணி சேனலின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற சமையல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம். என்ன ஸ்வீட்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஜாம் தாங்க பார்க்க போறோம். கடைகளுக்கு போயிட்டு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஜாம் வாங்கி கொடுக்கறதை விட நம்மளே நம்ம கைகளால ரொம்ப ஆரோக்கியமான முறையில இந்த ஜாமை நம்ம குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாங்க. இந்த டேஸ்டியான ஜாமை நாம் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போதான் முதல் தடவையாக நம்ம ஜீரோ மணி சேனலை நீங்கள் பார்க்க போகிறீங்க, நமது வீடியோவை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நமது வீடியோவுக்கு கீழே இருக்கிற சிவப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ஆன் பண்ணிக்கோங்க. நாம் இப்போது இந்த ஜாம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நாம் நல்லவே பழுத்த தக்காளி எடுத்துக்கலாங்க. ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு ஏலக்காய் பொடி, தேவையான அளவு உப்பு, தேவைக்கேற்ப நெய் எடுத்துக்கோங்க. தக்காளி பழத்தை வெந்நீரில் வேக வச்சுட்டு விதையை மட்டும் எடுத்துட்டு தக்காளி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓம் அக்னியே ஸ்வாக. இப்போ நாம் ஒரு கடாயில் தண்ணீர் விட்டு அந்த தண்ணீர் கொதி வந்ததும் நன்கு பழுத்த தக்காளி பழங்களை போட்டு வேக வைக்கணுங்க. இந்த தக்காளி பழம் எந்த பதம் வரைக்கும் வேகணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளி பழத்தோட ஸ்கின்னு வந்து வெடிச்சு இருக்கணுங்க. இதுதான் சரியான பதமாக இருக்கும். இந்த தக்காளி பழத்தோட விதைகள்லாம் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்காது. அதனால் இந்த விதைகள்லாம் நமக்கு வேண்டாம். வெறும் பழத்தையும் தோலையும் மட்டும் சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துருக்கோம். நான் இப்போது ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சூடானதும் முந்திரி பருப்பை வறுத்துக்கிறேன். அதோட பாதாம் பருப்பையும் வறுத்துக்கிறேன். உங்களுக்கு திராட்சை பிடிக்கும்னா அதையும் சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இதே கடாயிலையே நாம் இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதோட எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இதோட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். நல்ல கொதி வரட்டும். அந்த தக்காளியோட பேரிச்சம்பழம் சேர்ந்து வேகும்போது ரொம்பவே ஒரு நல்ல ஸ்மெல் வருங்க. பச்சைவாடெல்லாம் போயிடும். அதுக்காக தான் நம்ம இப்போ தண்ணீர் விட்டு கொதிக்க வைக்கிறோம். தக்காளியோட ஸ்மெல் எல்லாம் போகணுங்கிறதுக்காக. இப்போ நாம் 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நல்லாவே கரைஞ்சி பாகாகிற வரைக்கும் கலந்து விடணுங்க. இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பாதாமையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நமக்கு தக்காளி பேரிச்சம்பழம் ஜாம் வந்து ரொம்பவே சூப்பராக சுவையாக ரெடி ஆயிட்டுங்க. இப்போ நாம் ரெடி பண்ண இந்த ஜாமை பிரியாணிக்கு ஸ்ரை டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் என்னோடய பசங்க தக்காளியும் சாப்பிட மாட்டாங்க, பேரிச்சம்பழமும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இதோ ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இல்லைங்களா, ப்ரெட்டோடு வச்சு சாப்பிடுவாங்க, சப்பாத்திக்கு என் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதனால் நான் இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுவேங்க. நம்ம கடையில் வாங்குகிற ஜாம் மாதிரியே இதுவும் இருக்கும். நீங்களும் இந்த ஜாமை ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டை மறக்க மாட்டீங்க, அடிக்கடி செய்து சாப்பிடுவீங்க. நமது ஜீரோ மணி சேனலின் இன்றைய சிறப்பான தகவல் என்னன்னு பார்க்கலாமா? நாம எப்போதுமே கோவில்களுக்கு போகும்போது அந்த கோவிலினுடைய முதல் படி இருக்கும் இல்லைங்களா, அந்த படி எப்படி இருக்கும், அகலமா இருக்கும். அதோட அந்த படியினுடைய நடுப்பகுதியில ஒரு பூ வரைஞ்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பாதை மாதிரி, ராமர் கோவில்களாக இருந்தால் பாதை மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற முதல் படியை நாம் காலை வச்சு மிதிக்கவே கூடாதுங்க. அது எதுக்காக அப்படிங்கிறத தான் இந்த குறிப்பில் நான் சொல்ல போகிறேன். எந்த ஒரு பெரிய கோவில்களுக்கு போனாலும் அந்த கோவிலோட வாயில் படியை நிறைய பேர் தொட்டு கும்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த வாயில் படியை ஏன் தொட்டு கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள் எல்லாருமே என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதில் பல நல்ல விஷயங்கள் இருக்குங்க. அறிவியல் பூர்வமான விஷயங்களும் நிறையவே இருக்குங்க. நாம் இப்போ கோவிலோட வாசல் படியை தொட குனியும் போது அது நம்மக்கிட்ட முதல்ல பணிவு அப்படிங்கிற ஒரு நல்ல பண்பை ஏற்படுத்துது இல்லைங்களா?
பாத்தீங்களா? இது போல நாம கீழே குனிஞ்சு அந்த படியை தொடும்போது அது நம்ம உடம்புல உள்ள சூரிய நாடிய தூண்டி விடுதுன்னு சொல்றாங்க. இது போல நாம அந்த படிகட்டை தொட்டதுக்கு அப்புறம் வலதுகை விரல்களை நம்ம நெற்றியோட புருவ மத்தியில உள்ள ஆஞ்ஞா சக்கரம்னு சொல்லுவாங்க, அங்க நடுவுல வச்சு அழுத்தணும்னு சொன்னா அது நம்மிடம் உள்ள தீய சக்திகளை எல்லாம் விரட்டிடும்னு சொல்லி இருக்காங்க. நாம எப்போதுமே கோவில்களுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும், மனசும் அமைதியா இருக்கும், அதோட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ள இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்போதுமே கோவில்கள்ல நிறைய அதிர்வலைகள், அதாவது அருள் அதிர்வலைகள்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். அதனால இந்த படியை தொட்டு வணங்கும் போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் அதிர்வலைகள் எல்லாமே நமக்குள்ள ரொம்ப ரொம்ப ஈஸியா உள்வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சக்தி பொருந்திய அந்த கோவிலின் வாயிற்படிய இதுக்கு பிறகு கால் வைத்து மிதிக்கவே மிதிக்காதீங்க. இப்ப இதனுடைய காரணங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? அதனால நீங்க அடுத்த தடவை கோவிலுக்கு போகும்போது இந்த வாயிற்படிகளை உங்க வலது கையால தொட்டு உங்க புருவ மத்தியில் சற்று அழுத்தம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களை பொது மனிதனாக்கி புத்துணர்ச்சியுடன் கோவிலுக்குள் செல்ல வைக்கும். அன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டிய ஸ்வீட் ரெசிபியும் நம்ம த ஜீரோ மணி சேனலோட கோவில் பற்றிய சிறப்பான தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம த ஜீரோ மணி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற சிறப்பான பதிவுகளுடன், அழகான கருத்துக்களுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். என் மரியாதை கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.